பயப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1. எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேர் பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். திருப்பாடல்கள் 41:1. Blessed is he that considereth the poor, the Lord will deliver him in time of trouble. Psalm chapter 41:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்கள் என்பது மிகவும் எளிமையானவர்கள், யாராலும் விசாரிக்கப்படாதவர்கள், மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் மேல் உங்கள் சிந்தை இருக்கட்டும். உங்கள் பகுதியில் உள்ள சிறுமையானவர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுமையானவர்கள், நீங்கள் பார்க்கிற சிறுமையானவர்களை நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்கள். உங்களை ஆண்டவர் நன்றாக வைத்திருப்பது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சிறுமையானவர்களுக்கு உதவும் போது உங்கள் உள்ளத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார். உதவிகளை செய்யும் போது ஆண்டவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி விடுவிப்பார். உலகமெங்கும் தீங்குகள் வந்தாலும் உங்களுடைய நற்செயல் மூலம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து கொள்ளுவார். நன்மை செய்து ஆண்டவரின் நன்மையை பெற்று கொள்ளுங்கள். அவர் உங்களை பரத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஆண்டவரே, நான் சிறுமையானவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்களில் என் கரங்களை சிறுமையானவர்களுக்கு விரிவாய் திறந்து கொடுக்கக்கூடிய மனதை தாரும். தீங்கு நாளில் வாழ்கிற என்னையும் என் குடும்பங்களையும் காத்து கொள்ளும். தீங்கு எங்களை தொடாதபடிக்கு விலக்கி காத்து கொள்ளப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உன்னதமானவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். Beloved in Christ, minorities are very simple. No inquires, others are ignored and ignored. Keep your mind on those people who are in such a situation, the best people in your area, the best people in your family, the good people you see, and do the things they need to do. Keeping yourself well with the Lord may be a blessing for many. Helping the good will fill your heart with joy. When helping, the Lord will deliver you from all evil. The Lord will protect you and your family by your good deeds, despite all the evil in the world. Do good and receive the goodness of the Lord. Prayer. Lord, I cannot count the little ones. Give me a heart that can open my arms to the little ones in the blessings that you have given to me, to keep me and my families safe living in this home day. This is what I do, praying in the name of Jesus. Amen.